வண்ணமயமாக மாறிய பாரிஸ் நகரம் கொண்டாட்டத்திற்கு தயாராகும் மக்கள். பிரான்சில் கிறிஸ்மஸ் மாதத்தை வரவேற்கும் நோக்கில் சோம்சலிசி வீதி விழா கோலம் பூண்டுள்ளது. ஆண்டுதோறும் இடம்பெறும் இந்த நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சோம்சலிசையில் உள்ள 400 மரங்களில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அவை ஒளிரவிடப்பட்டுள்ளன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு இந்த நிகழ்வு நடிகர் கில்லிஸினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அவருடன் பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இதால்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2024 ஜனவரி 7 தேதி வரை நாள்தோறும் இந்த மின் நியோன் விளக்குகள் அங்கு கண்கவர் வண்ணத்தில் ஒளிர உள்ளது. 5 மணியிலிருந்து நள்ளிரவு வரை இந்த மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட உள்ளன. குறிப்பாக நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக 1000 பார்வையாளர்கள் அங்கு குவிந்திருந்ததனை அவதானிக்க முடிந்துள்ளது. ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பெருமை. நான் இவ்வளவு பேரை எதிர்பார்க்கவில்லை, அதனால் நான் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டேன் என நடிகர் தெரிவித்துள்ளார். இது மிகவும் எளிமையானது, மேலும் ஒரு முறை என்னால் சொல்ல முடியும் என அவர் கூறினார். ஈஃபில் கோபுரத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஷாம்பெயின் நிறங்களில் வண்ணங்களுடன் பாரிஸை ஜொலிப்போம் என்று கருப்பொருளில் இந்த ஆண்டு விளக்குகள் வடிவமைக்கப்பட்டன. அவை ஜனவரி 7 தேதி மாலை 5 மணி வரை பார்வையிட முடியும். டிசம்பர் 24 முதல் 31 தேதி மாலைகள் அவை இரவு முழுவதும் பிரகாசிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.